ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாள வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாசகியோட எந்த திட்டத்துக்கும் கண்டிப்பாக ஈஸ்வரி ஒத்து வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாசகி வந்து முழு கோபத்தோடு இருக்காங்கங்க. ஏன்னா தான் போட்ட பிளான் எல்லாம் வந்து சுக்கு நூறாக உடஞ்சி இன்றைக்கி வருண் வெளியே வந்ததுனால எல்லா வகையிலும் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட கோபம். அது இல்லாமல் அவங்க வாங்கின அடி இதுக்கெல்லாம் மெயின் காரணமாக இருக்கிறது வேணி தான் சொல்லிட்டு முழு கோபத்தையும் வேணி மேலே காட்டுறாங்க. இந்த வேணி தான் நம்ம இங்கே பிளான் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கா பூமிகா கிட்ட. அதனால தான் நம்மளால் வருணை என்கவுண்டர் போட முடியல. வருண் தப்பிச்சதுக்கு முழு காரணம் இந்த வேணியை தான். இந்த வேணியை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்றாங்க. உடனே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுட்டு, நான் வேணிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், என்ன வாசகி சொல்கிற, வேணிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கியா, யார் என்னன்றாங்க. ஒரு நல்ல ஆள் தான், ஆனால் அவனுக்கு ரெண்டு குழந்தைங்கள இருக்குது, அவனுக்கு தான் இந்த இவளை நான் கட்டி வைக்க போகிறேன், இவள் பண்ண தப்புக்கு அதுதான் தண்டனை, என்னால் இதை தான் பண்ண முடியும் இஸ் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, என் பிள்ளைக்கு ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்பாவான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, அது எப்படி வாசிக்க முடியும், என் பிள்ளை என்ன பண்ணால், உன் பிள்ளை பண்ண தப்புனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உன் பிள்ளைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் மாப்பிள்ள, என்ன ஆனாலும் அதுதான் நடக்கும் அப்படின்றாங்க. என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பண்ணுவாங்க. யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும், இஷ்டம் இருந்தால் இங்கே இருங்க, இல்லையா யாராக இருந்தாலும் கிளம்பிக்கிட்டே இருங்க அப்படின்ற நிலைக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஈஸ்வரி கொண்டு வருவாங்க. இது மாதவனுக்கும் சரி ஈஸ்வரிக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். யாரு தாங்க கூட பிறந்த தங்கச்சிக்கோ பெத்த பொண்ணுக்கோ வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்ய யாருமே ஒத்து வரமாட்டாங்க. ஆனால் வாசகி குடும்பத்துக்கு செய்கிறப்ப வாசகி வேணால் இளிச்சவாயா ஒரு பைத்தியமாக வேணால் இருக்கலாம், ஆனால் மாதவனும் சரி ஈஸ்வரியும் வந்து கண்டிப்பாக வேணி விஷயத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் வந்து வேணி வாசகிக்கு யார் இந்த ஈஸ்வரியும் மாதவனுன்றத மறுபடியும் ஒரு வாட்டி காட்டதான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.